உம்மைத்தான் நினைச்சுட்டு இருக்கேன். நினைக்கிற நேரத்துல தானா அப்பி அவன் அந்த தனியாக அண்ணன் போடி. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயமா தான். போடி அண்ணா. கண்டியாசலா என்ன பர்சனலா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு பெண்ணு வேணும். இது நம்ம பிசினஸ். உங்க பாப்பாவுக்கு தான் ஒரு மாப்பிள கிடைக்கல, உங்களுக்காக ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிட போகுது. என்னுடைய அந்தரங்க விஷயங்களை வெளியில பேசாத பெண்ணா இருக்கணும். ஊமா பொண்ணா பாத்துலாமா? தமிழ் தெரியாத வேற பாஷை பேசக்கூடிய பெண்ணா இருந்துட்டா ரொம்ப பெட்டர், 1000 டைம் பெட்டர். இதுக்கு உங்களவா சம் மதிப்பாங்களா? அவ மதிக்கிறாள மதிக்கல அதை பத்தி நோக்கினு வந்து ராவோட ராவாவே தாலியை கட்டிட்டா போதும். அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கா புரிஞ்சுட்டா புரிஞ்சு விட்டோம், இல்லன்னா அப்படி விட்டு விட்டோம். பாக்குறா? இது பாக்குறது இல்ல, பிடிக்கிறது. எதை? பொண்ண பிடிச்சு விடுவோம். தரகு தனியாஜலாம், பொண்ணு பிடிச்சி கொடுக்கறது உனக்கு இந்த வீடுதான் கிடைச்சதா? பொண்ணு விடுவா மாப்பிள்ள. வரணும் வரணும், ஏண்டி பைத்தியம், இவ வந்து நின்னு இருக்கிற நின்று வந்து சொல்லக்கூடாது. அங்கேயும் நின்று இருக்கே முண்டோ. பேசாதி கிரிடி. இந்த பேசாதி கிரிடி, நீ பண்ண பாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சுட்டு இருக்கிற. என்ன சொல்ல வந்துட்டேன்? உன் தோப்பனார் ரொம்ப புண்ணியம் பண்ணதுனாலதான் நீ படிச்சு பட்டம் வாங்கிய நம்ம ஜாதி பெருமையை கிடைக்கிறதுக்கு நடுத்தருவுல நின்னு கூத்தாடின் இருக்க. ஓய் மாமா, இந்த கூத்தாடுறது கேவலமா? கூத்தாடின்னு சாதாரணமா பேசாத, இன்னைக்கு உலகமே ஆத்தாடின்னு மூக்கு மேல வரல வச்சிருக்குது. அது சரி, நேக்கு தெரியும். நீ என்ன வந்த? ஏன் சொல்லிட்டு போத்தான்? யோ, அவருக்கு சொந்தமான பொருள் ஒண்ணு இந்த வீட்டுல இருக்குது, எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவருக்கு சொந்தமான பொருள் வட்டி ஷீட். வட்டி ஷீட்டியா? உனக்கு ஏன் அதெல்லாம் பேசாம எங்க அப்பா ரூம திறந்து விடுவே, நாங்க எடுத்துட்டு போறோம். அதை எப்படி முடியுமா பிள்ளை? என்னென்ன சொல்லுங்க, நான் எடுத்துறேன். ஒண்ணும் இல்ல, கிழிஞ்சு போன ஒரு பிளான் துண்டு. ஓ அப்பா, அப்ப அது இருக்கா? தெரியல, தேடி பார்க்கணும். சார், வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலமே அந்த பிளான்ல தான் சார் அடங்கியிருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலமே இந்த பிளான்ல அடங்கியிருக்கா? லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்து பசியும் பட்னியிலும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பாத்துறோம். லட்சக்கணக்கான ரூபாய் என்ன அம்பி? உன் தோப்பனார் பேர் மேகநாதன் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மேக்கு நன்னா தெரியும்டா. அந்த பிளான் என்னென்னதான் இருக்கு. அந்த பிளானை பாதுகாக்கிறதுக்கு என்ன சிரமம் எடுத்தேன் தெரியுமோ? அதாவது திருடர்கள் அபகரிச்சுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி பாதுகாத்து இருக்கேன்டா. மாமா ஆரம்பிச்சுட்டியா? நீ நோண்டி நோண்டி கேட்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ எதுக்கோ அடி போடுறேன்னு. இந்த பாரு, அவங்க அப்பா தான் எங்க அப்பா கிட்ட பிளான கொடுத்தாரு, அதுக்காகத்தான் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். பிளான கொடுத்துரு. என்னடா பேத்தின் இருக்க? இது வரைக்கும் ஆன செலவை யாரு கொடுப்பா? சுமார் எவ்வளவு ஆயிருக்கும்? 60,000 ரூபாய் இதுக்கும் இதுக்கும். அதை கொடுத்துட்டு என்ன, இமிடியட் பிளான ரிட்டர்ன் பண்ணி விடுறேன். சார், அந்த பிளான்னால எங்களுக்கு காலனா லாபம் கிடையாது. என்னுடைய கடமைங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கேன். நீ என்ன புழைக்க தெரியாதாடா இருந்துருக்கீங்க? கோடிக்கணக்கான ரூபாய் திருடினா கூட தப்பு இல்ல, தேர் இஸ் நோ மிஸ்டேக். இப்ப அது உன் கைவசம் இருக்கிற மாதிரி போதும். அட்வைஸ், அந்த பிளான தர முடியுமா முடியாத? நீ 60,000 தர முடியுமா முடியாதா? யோ மாமா, பிளான்ல ஒரு துண்டை மாத்திரம் வச்சுக்கிட்டு இடத்தை கண்டுபிடிச்சு விடலாம், பணத்தை எடுத்துடலாம் நினைக்காத. இன்னும் 2 துண்டு வேணும். மாப்பிளே, ஒன்னெண்ட 2 துண்டு இருந்தாலும் என்னெண்ட இருக்கிற ஒரு துண்டு சேர்ந்தா தான் இடத்தை கண்டுபிடிக்க முடியும். துட்டு அண்டர்ஸ்டாண்ட்? மாறன், இந்த ஆளை எங்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன், வா. பாத்துக்கலாம் மாப்பிள்ள, பணத்தோட எனி டைம் வித் மணி. அப்பாடி அப்பாடி. சி சி, கரணி கிருபுடி கிருபுடி, கருமம் கருமம். ஏன் பாப்பா சதா அப்பாடி அப்பாடின்னு பிளாத்தின் இருக்கேன்? அப்பாடி அப்பாடி, கூத்தாடி அக்கா வந்து உங்ககிட்ட கேட்டு சொல்லிய ஒரு பிளான், அத வந்து நீ எங்க வச்சிருக்க அப்பாடி? நோக்கேண்டி அதெல்லாம் நேக்கு ஒண்ணும் இல்ல அப்பாடி. வந்து கூத்தாடியத்தான் அது திருடின்னு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அது மட்டும் நடக்காதடி அபிஷ்டு, ஒரு ரூபாயை டச் பண்ணிக்க முடியாது. தவறு, உன்னை இது வரைக்கும் அந்த மாடி பக்கமே ஏன் அழைச்சிட்டு போல தெரியுமோ? தெரியாதே. வா கேட்டுறேன். மெல்ல போ மெல்ல போ மெல்லிடையா, ஐயோ மெல்ல
படி. அடியே பாப்பா, பிளான் எங்க இருக்குன்னு கேட்டியே இல்லையோ. அதோ இவங்க வீடு இருக்கு, அது உள்ள இருக்கு, போய் எடுத்து போடி. ஏண்டி பைத்தியம், உங்க அப்பனுக்கு இவ்வளவு பெரிய மூளை இருக்கா? என்னால நம்பவே முடியலையே. நீ நம்பாதீங்க பாயண்டா, நான் மாட்டி முடிச்சது நேக்குன்னா தெரியும். அப்படி உள்ள கால் எடுத்து வச்சேனோ இல்லையோ, உடனே அலாரம் ட்ரிங் 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 அப்படின்னு அலாரம் ஆரம்பிச்சுடுச்சோம். கேட்டு கட்டு படியும் முடி நடுத்தோம். அடே இதோ பாருடி, எங்க அப்பாடி தான் நல்ல வேலையா வந்து கதவு திறந்து விட்டான். இல்லாட்டி போனா நான் இங்க வந்துருக்கவே முடியாது. ஆமா ஏண்டி அறிவு கட்டவன, காலை உள்ள வெச்ச உடனே இரும்பு கேட்டு படின்னு சாச்சு நடுத்தோடியோ. பிளான கையோட எடுத்துட்டு வந்திருந்தா என்னடி கேடு கேடா போட்டா அறிஞ்சு என்ன தெரியுமா? அறிஞ்சு தெரியுமா? போறேன். தப்பு செய்யறவங்க எல்லாம் சொல்றதுன்னு ஆரம்பிச்சா உலகத்துல எவனுமே உயிரோடு இருக்க மாட்டான். தெரியுமா, என் மகன் செல்வி இங்க வந்திருக்கானே, எப்படி வந்தான்? அம்மா அவ்வோ மகளா மாறன் கூட வந்திருப்பா. அவன் தான் மாறனா? ஐயோ, நம்ம திட்டத்தை எல்லாம் பாழாக்கிடுவாங்க போல இருக்குதே. அதுதான் நடக்காது. ஆமா, ஏன் நடக்காது? அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குதே. நேரா போய் பிளான் எடுத்துட்டு போயிடுறாங்க. நாம தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பிள்ளை, கில்லாடி அவனா இல்ல நானானு இன்னைக்கு பார்க்க போறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். சாரோ, எந்த சாரோ? யாரோ? ஞான் தண்ணே. சங்கரகுட்டி நாயரோ. அடச்சி, உன் பேரை கேட்டான் நானு. பேர் என்ன? அம்மு குட்டி. அச்சன் அம்மூன்னு விளிக்கும், அம்மா குட்டின்னு விளிக்கும். நீங்க எப்படி விளிக்கதோ அப்படி விளிக்கணும். ஈ குட்டி வரைஞ்சது நீங்களுக்கு புரிஞ்சதோ? அப்பா அம்மூன்னு கூப்பிடும், அம்மா குட்டின்னு கூப்பிடும், சரிதானா? அதே உக்காரே, உக்காரத்தானே சொல்றேன். அட ஏமா வெக்கப்படுறேன், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். எந்த சாரோ, நீ சேட்டன் இவட இருக்கும் தன்னை வெக்கம் தாராய்த்து வரும் அல்லல்லோ. பின்ன ஏன் இவட நின்னு தொலைக்கிற? போயாங்க நடைய பாத்தியா? சமையல் நடைய. ஏமா அழுகிற, நோக்க என்ன வேணும்? நீங்க சேட்டன் அவட போற பறஞ்சதல்லோ. அல்லல்லோ, வேற எங்கேயும் போல, பக்கத்துலதான் இருக்கான். இவட இருக்கி 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 கிருக்கி. இப்படி கொஞ்சம் திரும்ப, உனக்கு ஆட தெரியுமா? எந்த சார் கேள்வி கேட்கிறது? குட்டி அபாரமாயிட்டு ஆடும், பிரமாதமாயிட்டு பாடும். அடையே சமையல் ஒன்னு அழைச்சேனா, புதைச்சிடுவன். ஞான் தண்ணி குடிவிட்டும் கண்டோ. பாட்ட பாடிந்தி ஒரு ஆட்ட ஆட நான் ரொம்ப நன்னா ரசிப்பேன். அதுதான் அந்த இரும்பு பெட்டிக்குள்ளார தான் பிளான் இருக்கு.
பாரு, நீ கீழே போய் நின்றுகிட்டு யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு. கூத்தாடியத்தா, நானும் உங்களோட இங்கே இருக்கேன்டா. இந்த பாருமா, அதெல்லாம் தப்பு, அடாபுடான்னு சொல்லக்கூடாது. போடா. வந்துடுற. அடாபுடாங்கிற அளவுக்கு பிரிய மனம் இல்லாமல் பழகிருக்கோம் இல்லையா? இந்த பாரு, நீ வெளியே போனாத்தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன். இரு, பந்தை கொடுத்துட்டு போ. அது வரைக்கும் வெளியில வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கேன்டா. விளையாடாண்டே, இப்போ கூட இப்போ கூட அப்பத்தான் கழுத்தில் தாலி கட்டுவேன். நீ கட்டலாம், அந்த அந்த வச்சுக்கோ. அத்தா பைத்தியம், அவங்க அப்பா சோறா தின்றா, என்ன ஊறுகாயா தொட்டுக்கிறான். எப்படி காதலிச்சிருக்கியோ? ஓ ஐயோ, யார, எப்ப, எங்க? நீங்க என்ன பண்ணீங்க? மண்ணான் கட்டி பண்ணு. யாரையடி காதலிச்சு தொலைச்ச? வா, அதே என்ட காதல தொலை பண்ணி கம்மல் இட்டுட்டுண்டு. அதால நான் பண்ணீங்க. ஓ, நான் தொலை இல்லாமலே காதல பூ வச்சிட்டுண்டு. அதால நான் பண்ணீங்க. அம்மா, இப்படி உட்காரேன். அம்முகுட்டி, என்ன எங்கேயாவது பார்த்திருக்கியோ? கவளத்தில் அது ஒண்ணுதான் எனக்கு புரியல. நீங்கள் கன்னத்தில் 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 ஒண்ணு கன்னத்தில் ஒண்ணு இது நீ எனக்கு கூற சான்ஸ் உண்டோ? போலாம்.
அம்முகுட்டி, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? எந்த ராஜ்யத்தில்? எந்த ராஜ்யம்? குன்னிச்சேரி. அவளை தன்னை கல்யாணம் நடத்தணும். குன்னிச்சேரி? செங்குண்ணி நாயர்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கானே, செகண்ட் மேரேஜ்க்கு அப்ஜெக்ட் பண்ணுவானே. அங்க வேண்டாம் அம்முகுட்டி. அப்ப கல்யாணம் வேண்டே, எங்க போய் பின்ன வரும்? அவன் கிடக்குறான் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்ட்லயே மேரேஜ் நடத்தி காட்டி விடுறேன். இவனை நோக்கணும், கல்யாணம் பிரமாதமாயிட்டு இருக்கணும். அம்முகுட்டி, அண்ணன் சரியான செலவு எதுக்கு? நோக்கு நிறைய ஜுவல்ஸ் பண்ணி போடுறேன், காதோட காது கல்யாணத்தை முடிச்சுடுவோம். காதுக்கு காது கல்யாணம் இல்ல, ஆளுக்கு ஆளே கல்யாணம். நாட்டுக்காரு கூட்டணும், சோறு போடணும், அப்புறம் தன்னை தாலி கட்டணும். சாப்பாடு பிரமாதமாயிட்டு இருக்கணும். எந்த சாப்பாடு பறையணும்? திங்கிறதுலயே நில்றேன் சாரே. எந்த ஐட்டம்? ஐட்டம் என்ன அம்முகுட்டி? வெண்பொங்கல், மெதுவடை, அதிரசம், சாம்பார். அல்ல அல்ல, அதெல்லாம் தூக்கி எறியணும். பப்படம் வேணும், பாயாசம் வேணும், அவியல், பொரியல், ஓலான், காளான், புலிசேரி, புலிசேரி, உப்பேரி, தலைச்சேரி, புதுச்சேரி, ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கே. அத்தனை ஆகாரம் தண்ணே. சரி, உங்க இஷ்டப்படியே விட்டுட்டேன். நேக்கு தேன்குடல்னா ரொம்ப பிடிக்கும், அது ஒண்ணு மட்டும் சேர்த்துக்கோடா. தேன்குடல் ஹிங்குடல் பறஞ்சதோ ஞா ஊதாங்குடல் அடிக்கும். நேக்கு புளியாஞ்சாதம் தயிர்ச்சாதம் எதுவுமே கிடையாதா? புளியாஞ்சாதம் தயிர்ஞ்சாதம் சாப்பிட்டேங்கில் தூங்கி போய் தாலி கட்ட மறந்து போ. நான் அந்த பலனை அனுபவிக்க வேண்டியவன்.
நீ அடுத்து கெடுக்கிறவனா? முத்து, ஆதரவு தேடித்தான் வந்தே நினைச்சு உங்ககிட்ட அன்பா நடந்துகிட்டேன். அதை வச்சு நான் ஏமாந்தவனோ பயந்தவனோ தப்பு கணக்கு போடுறாங்க. நீ உன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்ட. நான் என்னுடைய சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாலே என் கண்ணில இருந்து மறைஞ்சு என்னடா தம்பி, ஆளை பார்த்தா சின்னவனா இருக்கிற, பேச்ச பார்த்தா பெருசா இருக்குது. குடுமி, அடி வாங்கி சாப்பிட. அடிச்சாலாம் நான் ஒண்ணும் சாவ மாட்டேன், விஷ வச்சு கொண்டாத்தான் சாவேன். அது இருக்கிறதா நேற்று தான் தெரியும்.
நோக்கு தெரியுமா? பாபா பாபா சமத்தே இல்லையோ, எங்க இருக்கு பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உன் தோப்பனார இல்லையோ பாபா, என்னண்ட சொல்லி அப்படியே நீக்கு யார் தாலி கட்ட வர சொல்ல கூத்தாடி போயிடலாம். ஐயோ, ரேடியேட்டர்ல தண்ணியே இல்ல. நமக்கு மூளை இல்ல. இவ வண்டி ஓட்டும் போது வண்டி ஏறணும் பாரு. பெருசா ரேடியேட்டர்ல தண்ணி இல்லையா? உனக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்தான். பெரிய ஸ்டைல கார் ஓட்டினா போதுமா? எப்ப எண்ணெய் ஊத்தணும், எப்ப தண்ணி ஊத்தணும் தெரிஞ்சிருக்கணும். இல்லனா இப்படித்தான் நடுக்காட்டுல நிக்க வேண்டியதான். கரெக்ட். பேண்ட் போட்டவங்க எல்லாம் ஆம்பளை ஆயிட முடியுமா? பாட்டு பாடுறவெல்லாம் பாகவதர் ஆயிட முடியுமா? பாடுறவன் பாகவதர் ஆகாம பின்ன ஆடுறவன் பாகவதர் ஆக முடியும்? இது ஏன் கார்? ஏன் இஷ்டப்படி ஓட்டுவேன் உடப்பேன். சும்மா அவளும் எங்க உட பாக்கலாம். இவன் உடைப்பான், இந்த பையன் கிட்ட வம்பு எடுக்காதீங்கப்பா. அப்புறம் நம்மள எல்லாம் இங்கே விட்டுட்டு கார்ல சரன்னு பண்றோம். போடுமா? போன போகட்டுமே. யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க, யாருக்கு நஷ்டம்? ஐயோ, சும்மா இருக்கிறவனை ஏன் ரேக்கற? அம்மா, அடுத்து ஆக வேண்டியத பாரு. ஆக வேண்டியது என்ன? ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்தணும். ஆம்பளைங்க நீங்க எல்லாம் வெறும் அல்டாப். எப்படா என்ன பத்தி சொன்ன அவகிட்ட? என்னாலே செய்ய முடியும், நானே செய்துக்கிறேன். சீக்கிரமாமா. பய, ஒரு வாளி தண்ணி போதும் நினைச்சு போறா, பத்து வாளி தண்ணி வாங்க போகுது. அவசப்படட்டும், அப்புறம் பேண்ட கழி தெரிஞ்சிட்டு சேலைக்குள்ளேயே போயிட போறா. ஏய் குட்டிங்களா, நில்லுங்க. காருக்கு தண்ணி வேணும், காரை இறக்குங்க. இல்ல சாரு, நாங்க அவசரமா போகணும். அதோ போது பாரு, எம்பிட்டு தண்ணி வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க. என்னது? நானே எடுத்துக்கிறதா? பானை இல்லாம எப்படி எடுத்துக்கிறது? வேணும்னா பணம் தரேன், அத முதல்ல இறக்கி வைங்கடி. கொஞ்சம் மறுவாட்டியா பேசுங்க சாரு. அடியாத்தே, என்னடி இது? இத போய் சார் சாருங்கிற நல்லா உத்து பாரிடி, நம்மள மாதிரி பொம்பளடி இது. ஏய் ஷட் அப், என்ன சொன்ன? ஐயோ மன்னிச்சிருங்க, பானை வேணாலும் எடுத்துங்க, எங்களுக்கு ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. ஏண்டி நீ பயப்படுற? துப்பாக்கியை காட்டுல பயந்துருமா என்ன? வாங்கடி போகலாம், என்ன செய்யும் பாக்கலாம். அவ்வளவு திமிரா? என்ன தக்கறோம்? மூணு செப்பரேட் ரூம் வேணும். ஐயோ, எப்படியாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ஜஸ்ட் a minute, I will see. செல்வி, அந்த பெண்ணை பாத்தியா? குனிஞ்ச தலை நிமிராம எவ்வளவு பண்போட போற. குனிஞ்சுகிட்டே போய் செவத்துல முட்டிக்கிட்டாதான் பண்பு இருக்குன்னு சொல்லுவீங்க போல் இருக்கு. நான் அதை சொல்லல செல்வி. புடவை கட்டி பூ முடிச்சு பொட்டு வச்சு நிலம் பார்த்து நடக்கிறதா தமிழ் பெண்ணு கிடையாது. மேல்நாட்டில் பறந்த எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டில் பறக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு புடவையை கட்டி பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா அண்ணா, ரூம் கிடைச்சாச்சு? ரூம் கிடைச்சாச்சுடா. இல்லை, நீ ஏன்டா சிரிக்கிற? ரூம் கிடைச்சாச்சுன்னு சொல்ல வந்தேன். சொல்லியாச்சு இல்ல, போடா. தனி ரூம் போட்டுருக்கேன்டா. அட போடா. சரிடா. என்ன தனி ரூமாம புறப்படுறது? அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றமே? ஒண்ணு இல்ல, தனியா உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கலாமே. உனக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் மேன். அதுக்கு இல்ல, என் மனசுல இருக்கிற ஆசையை சொன்னேன். வேண்டாம்னா விட்டுடு. ஆசைக்கு அளவு வேணும். நான் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன், உன்னை இங்க தனியா மீட் பண்ணா எனக்கு வேலை போயிடும். இன்னைக்கு மேரிங்கா மீட் பண்ணுவோமா? அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் ஆடி போயிட்டேன். லில்லி, நீ ஏன் சொல்லு, எங்க மீட் பண்ணலாம்? இன்னைக்கு ஈவினிங் விவேகானந்த பார்க்ல மீட் பண்ணுவோமா? விவேகானந்த பார்க்கா? எடுத்து எடுப்புலயே பிரம்மச்சாரி பார்க்லயே மீட் பண்றது? மீட் பண்றது பண்றோம், லவர்ஸ் பார்க்ல மீட் பண்ணுவோம். அங்க ரொம்ப ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், பீச்ல மீட் பண்ணுவோம். நீ போறா? இல்ல போடா, நானும் கூடவே. தனி ரூம்டா, போடா. நமக்கு இவ்வளவு வசதி இருந்தும்
அந்த மாற நம்ம ஏன் மிஞ்சிக்கிட்டு இருக்கா? உங்களை வச்சுக்கிறத விட பேசாம அந்த மாறைய வச்சுக்கலாம். உங்களுக்கு கூட என்னால நம்ப முடியலையே. என்ன சுகாடி இப்படி பேசுறீங்க? என்ன பிள்ளை வாழ், உங்க மகளே அவன் பக்கம் இருக்கிறா, நீங்க என்னடா அந்த பிளான் பீஸ கண்ணுல கூட காட்ட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நாங்க எப்படி உங்களுக்கு பங்கு தர முடியும்? அப்படி எல்லாம் சொல்லாது. என் மக என்னமோ பைத்தியக்காரத்தனமா அவன் கூட சேர்ந்துட்டு இருக்கா, அதுக்காக நீங்க என்ன சந்தேகப்படலாமா? என்கிட்ட இருக்கிற பிளான நான் யாருக்கும் காட்டாம இருக்கிறதுனாலதான் அது ஒன்னாவது பத்திரமா இருக்குது. அப்போ உங்க பாத்தா எலிஸ்மத் கீரை. கீரையா? இப்ப ஏன் கீரை தண்டலாம்? பண்றேன் தும் ஹமுக்கு டர்னா பண்ட கா ஹுக்கும் அபுக்க புக்கு முகல ஆசம் ஹைதராபாத் க நஜம். அப்பு இங்கிலீஷ்ல பண்ணு. எதுல வேணா பண்ற? இங்கிலீஷ் எனக்கு தண்ணி வட்ட பாடு. 1 and 2 and I love you, I love you. குடு 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 குடு. ஒண்ணு குடு. ஒண்ணே ஒண்ணு குடு. குடுக்க மாட்டே. என்னது? ஆ உன அத்தியா கேக்குற. அரஞ்ச என்ன தெரியுமா? நான் உங்க அத்தையா காட்டேன், உன்னல்ல காட்டேன். குடு 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 குடு. என்னது? குடு 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 குடு. இது எனக்கு பிடிக்காது. வா ஓடி ஆடி ஓஞ்சி விளையாடலாம். முதல்ல ஓஞ்சிரலாம்ங்கற அப்புறம் காதல் பண்ணாங்கறியா? இத பாரு, இதெல்லாம் பழைய ஃபேஷன். வந்தமா காதல் பண்ணமா போறமான்னு இருக்கணும். நோ நோ நோ, எங்க மம்மி எங்க டாடிய எப்படி லவ் பண்ணாங்க தெரியுமா? நீ பாத்த? எப்படி முடியும்? ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயோ, ரெண்டு கல்யாணமா? இன்னொன்னு பண்ணிக்க போறாங்க. போதும் போதும், மம்மி கதையை விடு, நம்ம கதைக்கு வா. அவங்க எப்படி லவ் பண்ணாங்க சொல்லு. சொல்லட்டுமா? நீ சரியில்லம்மா. சரி 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 சரி. என்னது கை குட்ட? என்ன கண்ண கட்டி? இந்த கண்ண கட்டிட்டியா? உங்க மம்மி கண்ண கட்டிட்டு தான் வேண்டாரா? ஷட் அப், வாய் மூடுங்க. என்னது? கண்ணை மூடிட்டு வாய் மூட. ஏய் புடி. என்ன புடி? உன்னையா? அட அட. ஏய் எங்க இந்த பிளான் பண்ண? என்ன விளையாடுறியா? உட்கார வச்சு கேட்டா சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டேன். தலைக்கு மேல என்ன இருக்கு பாத்தியா? பால்கோவா தொக்கி வச்சிருக்கேன். உன் தலைக்கு மேல என்ன இருக்கு பாத்தியா? லைட்டு. அது சாதாரண லைட் இல்ல, மூளைய கரைய வச்சு சோபிஸ்டிகேட்டட் சோனார் இன்ப்ரா ரெட் ரே. மூளைய கரைய வைக்குமா? அதுக்கு நான் குடிமை உட்காந்து லைட்ட போட்டா தெரியுமா உருகும் உன் மூளை. உண்மையை நீ சொல்ல வேணாம், உன் வாய் சொல்லிடும். கேட்கிற கேள்விக்கு பதில ஒளிவு மறைவில்லாம உன்னை சொல்ல வச்சிடும். வெளியாங்க அடுத்தது பீச், பட்டாணி வித்தேன், நெக்ஸ்ட் போஸ்டர் சாணி அடிச்சேன். பொறுக்கல. டேய் பழங்கதை வேணாம். இப்போ மனசுல என்னடா நினைக்கிறேன்?
மூணு மடையனுக என்ன நாக்கால உட்கார வச்சு கேள்வி கேட்கறாடுகளே, இவங்கள பொண்ணா என்னன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் புரியல சார், வயசு 25 ஆச்சு. இந்த வயசுல ரோட்ல எந்த பொண்ணு போனாலும் பின்னாலேயே போன போல் இருக்கு, முடியல, பயமா இருக்கு. நேத்து சினிமா கூட்டாய்க்கு போயிருக்கிறேன், முன்னால 2 சீட்டு புருஷ முண்டாட்டி போல் இருக்கு, புது கல்யாணம்னு நினைக்கிறேன். லைட்டு கூட அணைக்கல, அவன் கையெடுத்து இவனை ஏமாத்துறான், அந்த மூளையும் நம்மளை ஏமாத்துறது. இவன் பொம்பளை பின்னால சுத்துனது நமக்கு தேவையா? பொம்பளை 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 உச்சிக்குடிவில் அவர் பொண்ணு இருக்கு.